எல்லார் வீட்லயுமே அந்த கிட்டி மேல சத்தம் கேட்கணுங்குற ஆசை எல்லாருக்குமே இருக்கு அதாவது கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை மகாசங்கரா மேட்ரிமோனி ஒரு ஒரு வருஷம் ஆறுது ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் நிறைய கேட்குறேன் உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரணும் பல ஊர்களில் மேட்ரிமோனி மீட் நடத்தணும்லாம் கேட்குறேன் நீங்கள் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்கள் இடத்த தேடி வரப்போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மகாசங்கரா மேட்ரிமோனி அனைத்து தகவல்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமஹி தன்னச்சந்திர சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் சென்னையைச் சேர்ந்த பெண்மணி அங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட அனுபவத்தை பார்க்குறோம் இப்போ அந்த பெண்மணி எங்கே இருக்கா அப்படின்னா காஞ்சிபுரத்தில் காஞ்சி சங்கரமண்டலத்தில் இருக்கா எதுக்காக காஞ்சிபுரம் இருக்காங்கன்னா தன்னோட கணவரான ராம பிரசாத்தனுடைய நண்பர் நண்பருடைய மனைவி அந்த பெண்மணிக்கு ஒரு இன்ட்ரிவியூ வந்திருக்கு காஞ்சிபுரத்தில் கல்வித்துறை அலுவலகத்திலிருந்து கார்த்தால் பதினோரு மணிக்கு இருந்த இன்ட்ரிவியூ நாலரை மணிக்கு மாறி போச்சு ஸோ நாலரை மணிக்கு வர சொல்லியிருக்காள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணலான்னு காஞ்சி மடத்துக்கு வந்துவிட்டேன் பெரியவா உள்ளே விபூதியை குழைக்கிறா தியானம் பண்ணுறா விபூதி உழைச்சி விட்டுக்கிறா தியானம் பண்ணுறா ஒன்றரை மணி நேரம் போச்சு இதன் பிறகு பெரியவாளை தரிசனம் போகணுமே வாசலில் அவள் காத்துட்டுருக்காளே அப்படின்னு இருக்க திடீர்னு பிரிவா தவம் கலைஞ்ச உடனே பிரிவாளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறாள் இந்த அம்மாவை பார்த்து ஒரு நகையோடு ஒரு ஆசீர்வாதம் சரி அவள் வாசலில் பழைய சீக்கிரம் போகணுமே எந்திரிக்கிறா பக்கத்தில் பார்த்தா அந்த பெண்மணி உட்காந்துருக்கா யாரு நாத்திகவாத பெண்மணி உட்காந்துருக்கா இரண்டாவது இவ இப்போ வந்திருக்கா இவெல்லாம் உள்ளே வரமாட்டாளே அப்படின்னு பார்க்குறா ஏ ரங்கம்மாள் பார்க்குறா நீ எப்போ வந்த உள்ள அப்படின்னு கேட்குறா ரொம்ப நேரம் நான் காத்துருந்தேன் வெளியில் நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு பார்த்தேன் ஒரு முக்கால் மணி நேரம் ஆனாலும் நானே என்ன ஏதுன்னு தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் இந்த கூட்டத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தேன் சரி உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கலாமன்னு வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாடா அப்படியா சரி சரி இங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்னோடய குருநாதர் தபத்தெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம் தரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரிவாக நம்ம போகலாம் அப்படின்ட்டு வெளியில் ரெண்டு பேரும் வரேன் நாத்திகவாத பெண்மணி மகாபிரேவளுக்கு நமஸ்காரம் பண்ணல ஒன்றும் இல்லை சுஷல் வந்து உட்காந்துட்டு கிளம்பி வந்தாச்சு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தாச்சு மணி மத்தியானம் தாண்டறது ஒரு இடத்துல போய் சாப்பிட்றேன் மணி மூணு மூன்று ஆறுது ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் நாலரை மணிக்கு இன்ட்ரிவியூ ஆச்சு இல்லையா அங்கே போயாச்சு அங்கே போன உடனே இன்ட்ரிவியூ நடக்கிறது நாலரை மணிக்கு கரெக்டாக கூப்பிட்டு வச்சு இந்த பெண்மணி எல்லாம் விசாரிக்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் பார்க்குறா எல்லாம் இன்ட்ரிவியூ முடிச்சாச்சு ரைட் வாங்க நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இந்த நாத்திகவாத பெண்மணிக்கு வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த பெண்மணிக்கு கிடைச்சிடணுமேனு ஒரு பிரார்த்தனை அங்கே ஏன்னா அவளுக்கு ரொம்ப பழக்கமானவா இல்லையா ஆனால் பரவாயில்ல இவ ரெண்டு பேரையும் மடத்துக்கு வர வச்சிருக்கார் பெரிய அந்த இன்டர்வியூவை பதினோரு மணிக்கு இருந்ததை சாயங்காலத்துக்கு மாற்றி அங்கம்மால வரவழைச்சு விபத்து எல்லாம் குழிச்சு விட்டுண்டு தமம் பண்ணி லேட் பண்ண வச்சு வாசலில் இருக்கிற பெண்மணியும் உள்ளே வரவழைச்சு அந்த நாத்திகை பெண்மணிக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுத்து இந்த இன்ட்ரூ முடிஞ்சு ஊருக்கு போகிறா இல்லையா ரெண்டு நாள் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட்டில்ட்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு வேலை இதாக எடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் பெரியவாளை வந்து நம்ம பிரார்த்தனை தான் அவர்கிட்ட நம்ம வேண்டினாத்தான் நமக்கு கிடைக்கும்னு கிடையாது அவர் யார் ஆட்கள்ளணும்னு நினைக்கிறாரோ யாருக்கு அனுகிரகம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தல் அப்படின்னா இந்த நாத்திகவாத பெண்மணிக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கிறது விதி தலையெழுத்து எது எப்படி நடந்தாலும் தலையெழுத்தை எவராலும் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த தலையெழுத்தையும் மாற்றக்கூடியவர்கள் நல்ல விதத்தில் மாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நாம் வணங்குகிற குருநாதர்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா நாத்திகவாதி பெண்மணியோட இன்டர்வியூக்கு அவர் கணவர் வரலாம் துணைக்கு கணவரால் வர முடியல என்ன அவருக்கு ஆஃபீஸில் வேலை அவள் ரெண்டு பேர் வந்திருந்தாள்னா பதினோரு மணி இன்டர்வியூக்கு நாலரை மணி அப்படின்னா மடத்துக்கு வந்துருப்பாளோ மடத்துக்கு வர மாட்டேன் இதெல்லாம் போன ஜென்மத்தில் அவள் பண்ணின புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பெரியவா கொடுக்குறன் தன்னோடய சன்னதிக்கு வரவழைச்சு கணவரை வரவிடம் பண்ணி அங்கம்மாளை வரவழைச்சு அங்கம்மாள் வந்தால் மடத்துக்கு வருவாளேன்னு மடத்தில் வரவழைச்சு தன்னை தரிசனம் மட்டும் உடனே வெளியில் போயிடுவாளே அதனால் காக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு விதமான தவம் அந்த தவத்தையும் மேற்கொண்டு எத்தனையோ பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்கான தவம் அது அதன் பிறகு தான் முடிச்சுட்டு அம்மாவையும் உள்ளே வரவழைச்சு பெரிய அங்கம்மாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வேலை கிடச்சாச்சு ஆக நமது பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னா என்ன நன்னாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மனசு அத்திந்தமான பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா விளக்கேற்றலாம் தப்பு இல்லை இம்பத்தாறு தீபம் ஏற்றுங்கோ அங்கே பதினோரு தீபம் ஏற்றுங்கோ இருபத்தோரு தீபம் ஏற்றுங்கோ நூற்றி எட்டு பிரதட்சம் எல்லாமே பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த மனசுக்குள்ள ஒரு உண்மையான பக்தி இல்லாமல் உங்களோட தேடல் என்னவோ உங்களோட பிரார்த்தனை என்னவோ நீங்கள் அதிலே கண்ணாக இருக்கக்கூடாது அதான் ஒன்று பெரியவா நீங்கள் வந்து ஒருத்தர் சொன்னார் உங்களோட அதிர்ஷ்டானத்தை நூற்றி எட்டு சொன்ன நூற்றி எட்டு சுற்றி சுற்றினா இது கிடச்சிடும் அப்படின்னு சொன்னார் அதனால் நான் நூற்றி எட்டு சுற்று சுற்றுறேன் அது அல்ல பக்தி யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அவர் சொன்னார்ங்கிறதுக்காக நீங்கள் சுற்றுறலாம் இல்லை உங்களுடைய காரியம் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் சுற்றுறலாம் இந்த இடத்துல அந்த இடத்துலையும் நமது பிரார்த்தனைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இந்த நூற்றி எட்டு தர சுத்துற போது உங்களால் எத்தனை வரை பெரியவா நாமத்தை செல்ல முடியும் எத்தனை முறை பெரியவாளை நீங்கள் சிந்திக்க முடியும் பெரியவா எங்கெங்கெல்லாம் பேருக்க உங்களால் யோசிக்க முடியும் எவ்வளோ இருக்கு பாருங்கள் அந்த டைத்தில் இந்த மகானை அப்படிதான் விஷுவலைஸ் பண்ணி அடிக்கடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் பெரியவா குமோனம் போனார் அப்படின்னா பெரியவாக கும்மா உணர்வில் இருக்குது அப்படி இல்லை சங்கர மடத்தில் பெரியவா இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்கணும் என்னென்னத்தையோ விஷுவல் பண்ணுறோமே விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோமே நம்ம அடுத்த வாரம் ஒரு சிங்கப்பூர் போகிறோம் ஒரு மலேசியா போகிறோம் அப்படின்னா இப்போ அங்கே அங்கே தங்குவோம் இந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம் இங்கே சுற்றுவோம் அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியறது இல்லையா நம்மளால் ஒரு கேளிக்கை சம்பந்தமான விஷயத்தை நம்மால் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து சந்தோஷமாக இருக்க முடியறது அதே மாதிரி தான் ஆன்மீகமும் அதே மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு பெரியவாழ்கிட்ட நெருங்கின பெரியா அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் பெரியவா இப்படிலாம் இருந்திருக்கார் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ நினச்சி பார்க்கணும் அங்கம்மாள் பிறகு ஒரு சாதாரணமான பெண்மணி வேலை வேண்டான்னு இருந்தார் ஒரு குடும்பத்தில் வேலை வேண்டான்னு இருந்தார் பாமியார் ஆனால் வேலையை கொடுக்க வச்சு கணவன் படுத்துட்டார் கணவன் படுத்துட்டார் அந்த சமயத்தில் இந்த சம்பளம் இருந்து இந்த சம்பளம் தான் குடும்பத்தை காப்பாற்றி எல்லாமே பண்ணியிருக்கு அதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெரியாமையில் நம்ம வைக்கிற பக்தி இருக்குது பார்த்தால அந்த பக்திக்கு விலைங்கிறது கிடையாது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் அவர் சொல்லலை நாராயணத்தில் பார்த்தார் அப்படின்னா நாராயண பட்டு சொல்லுவார் பகவானுக்கு மாலை வாங்கி போடணும் பகவானுக்கு பால் விஷயம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது பகவானுக்கு நம்மால் முடிந்தது எதுவோ அதை கொடுத்தாலே பகவான் சந்தோஷம் ஆவர் குருவாயூரப்பன் வேற பெரியவா வேறு இல்லை பெரியவளும் அப்படிதான் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சாலே பெறும் பெரியவா சந்தோஷம் அடைவார் அதுபோல் நமது பிரார்த்தனைகளை ஆத்மார்த்தமாக வைக்கணும் இந்த அங்கம்மாள் பற்றி இதோட முடியல நாளை நிகழ்ச்சியிலும் அங்கமாளை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்